வெல்கம் டு சினிகோரா. இன்னைக்கு வீடியோல நிதின் மார்டின் அப்படின்ற ஒரு யூடியூபர் பத்தி தான் பார்க்க போறோம். பேசிக்கா பிராங்க் பண்ற ப்ரோக்ராம் தான் இவரும் பண்றாரு. பட் அந்த பிராங்கே ரொம்ப டிஃபரெண்டா பண்றாருன்றதுதான் இவரை கவனத்துக்கு கொண்டு வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. காரணம், இவரோட பிராங்க்லாம் பானிபூரிய வாயில போட்டு வாயில பொக்கு வாங்கின பிராங்க் மாதிரி எல்லாம் கிடையாது. அதை விட பல சிறப்பான சம்பவங்கள் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் பண்ற வீடியோக்கள் ஒரு சைடு ஸ்கிரிப்ட்னு சொன்னாலும் ஒரு சில சம்பவங்கள் இவங்களே சொல்றாங்க, இது உண்மையிலேயே நடக்கிறதா, நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்கிட்ட யூடிசிங் பண்ணும்போது அவங்களை காப்பாத்துறது, பொண்ணுங்கிட்ட வம்புழுத்தா அவங்கள போட்டு பொழக்கிறது, ஒய்ஃப ஹஸ்பண்ட் வந்து அடிச்சா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட போட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப வெரைட்டியா டிஃபரெண்டா இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு 1 வீக் முன்னாடி இவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த வீடியோல ஹோட்டல்ல வேலை பார்க்கிற ஒரு சாதாரண வெயிட்டர் அவர் சந்திச்ச பிரச்சனையை இவரோட பாணியில் எப்படி தீர்த்து வச்சாரு அப்படின்றத அந்த வீடியோல காட்டியிருந்தாரு. அதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜீவன் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வர ரெண்டு பேரு அவரை தேவையில்லாம டெய்லி வம்புழுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சாப்பிடறது மட்டும் இல்லாம சாப்பிடறதுக்கான காசை நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனாலேயே ஜீவன் அப்படின்றவரு ரொம்ப மனவெளிச்சலா இருந்திருக்காரு. இது ஒரு கட்டத்துக்கு மேல எல்லை மீறி போய் ஜீவனை அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இதனால ரொம்ப மனமுடைஞ்சு போன ஜீவன் அவருடைய நண்பர் மூலமா நிதின் மார்டினை சந்திச்சிருக்காரு. நிதின் மார்டினும் அவருடைய பிரச்சனையை கேட்டுட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. எப்படி ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா, அந்த ரெண்டு பேர் வர வரைக்கும் அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்க நினைச்ச மாதிரி ரெண்டு கோபமானிட்டாரு. ஊராரையும் பலர் பலர்னு பயங்கரமா விட்டுருக்காரு. அது மட்டும் இல்ல, நிதின் மார்டின் ஹெல்ப் பண்ண வந்த இன்னொருத்தரும் சேர்ந்து ரெண்டு பேரையுமே பயங்கரமா அடிச்சிருக்காங்க. எளியவரை வலியவர் அடித்தால் வலியவரை காப்பாற்ற கடவுள் வருவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரியே ஜீவனை டீஸ் பண்ணதுக்காண்டி அவரை காப்பாத்த நிதின் மார்டின் ரூபத்துல கடவுளே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் அந்த வீடியோல தெரிவிச்சுட்டு இருந்திருக்காரு. எது எப்படியோ வல்லவனுக்கு வல்லவன் வைகத்தில் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்றவங்க இது பேசிக்கா ஸ்கிரிப்டா இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இன்னொரு சில பேர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இது உண்மையிலேயே உங்களுடைய கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லி பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. எது எப்படியாவது இது ஸ்கிரிப்டா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸ்கிரிப்டோ ரியலோ, ஆனா அந்த கான்செப்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்கவும் வீடியோ நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய சேனல் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவருடைய மேற்கொண்டு வீடியோ எல்லாம் பாருங்க. அந்த வீடியோல இவர் இந்த சிறப்பான சம்பவம் மட்டும் பண்ணல, யூடிசிங் பண்ற பொண்ணுங்களை டீஸ் பண்றவங்களையும் போட்டு பொழந்திருக்காரு, ஒய்ஃப் அடிக்கிற ஹஸ்பண்டையும் போட்டு பொழந்திருக்காரு. இந்த மாதிரி வீடியோக்கள் தான் அவர் நிறைய பண்ணிருக்காரு. ஒருவேளை எல்லா வீடியோ ஸ்கிரிப்டா இருந்தாலுமே அவங்க பண்ற ஸ்கிரிப்டும் ஒவ்வொன்றும் டிஃபரெண்டாவே இருக்கு. நான் முதவே சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல பிராங்க் பண்றேன்னு சொல்லி இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் சட்டில்டா அழகா இருந்தனால இந்த வீடியோ உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சினிகோரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.